புரேவி புயல் கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை ஆய்வு செய்தார். கனமழையால் சேதமடைந்த நாகூர் ஆண்டவர் தர்கா குளக்கரை சுவரை பார்வையிட்ட அவர் இதனை சீர் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் நாகூர் தர்காவுக்கு சென்று அங்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் முதலமைச்சர் பங்கேற்றார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டிலும் முதலமைச்சர் கலந்து கொண்டார். பின்னர் கருங்கன்னி பகுதியில் விளை நிலங்களில் ஏற்பட்ட சேதங்களையும் பார்வையிட்ட முதலமைச்சர் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். வேதாரண்யத்தை அடுத்த பழங்கள்ளிமேடு கிராமத்தில் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அனைத்து குடும்பங்களுக்கும் உணவு மற்றும் உடை உள்ளிட்ட நிவாரண உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். நிவாரண முகாமில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாமுக்கு சென்ற முதலமைச்சர் அங்கு சேற்றுப்புண்ணுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மழை வெள்ளத்தில் உயிரிழந்த திருச்செங்காட்டாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்தின் குடும்பத்திற்கான 400,000 ரூபாய் நிதியுதவிக்கான காசோலையை அவரது மனைவியிடம் முதலமைச்சர் வழங்கினார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், ஓ எஸ் மணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி சென்ற முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் திருத்துறை பூண்டியை அடுத்த கொக்கலாடி, கச்சரம் உள்ளிட்ட பகுதிகளில் புயல் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் ஆய்வு செய்து வருகிறார். இதனிடையே நிவர் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க முதற்கட்டமாக 74 கோடியே 24 லட்சம் ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. புயலால் சேதமடைந்த வீடுகள், நீர்நிலைகள், சாலைகள், மின் கம்பங்கள் உள்ளிட்டவற்றை சீரமைக்க இந்த நிதி செலவிடப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.